ஓட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் ஸ்டார் சேனல். நான் உங்கள் குமரேஷன். இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். திட்டமிடுதல் என்றால் என்ன, திட்டமிடுதலினுடைய அவசியத்தை தான் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இந்த கதைக்குள்ளாராக போகலாம். ஒரு நகரத்திற்கு ஒரு சட்டம் இருந்தது. அதன்படி யார் வேண்டுமென்றாலும் அந்த நகரத்திற்கு ராஜாவாக வர முடியும். ஆனால் அந்த பதவி 5 ஆண்டுகள் மட்டுமே. 5 ஆண்டு முடிந்து அடுத்த நாளே மன்னனை ஆற்றின் கரைக்கு மறுபுறம் உள்ள காட்டில் விட்டு விடுவார்கள். அந்த காட்டில் மனிதர்கள் கிடையாது, வெறும் கொடிய விலங்குகள் மட்டுமே. மன்னன் காட்டிற்குள் நுழைந்தால் போதும், வன விலங்குகள் கொன்று தீர்த்துவிடும். இந்த சட்டத்தை யாராலும் மாற்ற இயலாது. இந்த நிபந்தனைகளுக்கு ஒப்பு கொண்டவன் மட்டுமே அரியணையில் அமர பொருத்தமானவன். ஆக மன்னனாக முடிசூட்டி கொண்டவனின் தலையெழுத்து 5 ஆண்டுகளுக்கு பின் கட்டாய மரணம். இந்த கடுமையான சட்டத்துக்கு பயந்தே அந்த பதவிக்கு ஆசைப்படாமல் இருந்ததால் அந்த அரியணை பெரும்பாலும் காலியாகவே இருந்தது. இருப்பினும் ஒரு சிலர் எப்படி இருந்தாலும் சாகத்தானே போகிறோம், மன்னனாகவே மடியலாமே என்று பதவி ஏற்பதும் உண்டு. அதிலும் பாதி மன்னர்கள் இடையிலே மாரடைப்பால் மரணம் அடைவதும் உண்டு. இப்படி ஒரு மன்னனுக்கு 5 ஆண்டு ஆட்சி காலம் முடிந்தது. அன்று ஆற்றின் கரையை கடந்து காட்டிற்கு செல்ல வேண்டும். அவனை வழி அனுப்ப நாடே திரண்டிருந்தது. மன்னன் வந்தான். அவனுடைய சிறப்பான ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து முடிசூடி தங்க வாளேந்தி வைரங்கள் மின்ன மக்கள் முன் நின்றான். வாயை பிளந்தனர். இன்னும் அரை மணி நேரத்தில் சாகப் போகிறான், அதற்கு இவ்வளவு அலங்காரமா? தான் செல்லவிருந்த படகை பார்த்துவிட்டு சினத்துடன் கூறினான், மன்னன் செல்லும் படகா இது? பெரிய படகை கொண்டு வாருங்கள். நான் நின்று கொண்டா செல்வது? சிம்மாசனத்தை கொண்டு வாருங்கள். கட்டளைகள் பறந்தன, காரியங்கள் நடந்தன. சற்று நேரத்தில் அலங்கரிக்கப்பட்ட அழகான படகு ஆற்று நீரை கிழித்து கொண்டு மறுகரையை நோக்கி பயணித்தது. மக்கள் திகைத்து நிற்க மன்னன் கையசைக்க பயணம் தொடர்ந்தது. மிகவும் அதிர்ச்சி அடைந்தவன் படகோட்டியே. காரணம், இதுவரை அவன் மறுகரைக்கு அழைத்துச் சென்ற எந்த மன்னனும் மகிழ்ச்சியாக சென்றதில்லை. அழுது புலம்பி புரண்டு வெம்பி செல்வார்கள். இவனோ மகிழ்ச்சி கழிப்பில் பொங்கி வழிகிறான். படகோட்டி பொறுத்து கொள்ள முடியாமல் கேட்டான், மன்னா எங்கே செல்கிறீர்கள் என தெரியுமா? தெரியும், மறுகரைக்கு செல்கிறேன். அங்கே சென்றவர்கள் திரும்ப இந்த நகரத்திற்கு வந்ததில்லை தெரியுமா? தெரியும். நானும் திரும்ப இந்த நகரத்திற்கு வரப்போவதில்லை. பின்ன எப்படி உங்களால் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது? அதுவா, நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஆட்சிக்கு வந்த ஓராண்டு முடிவில் 1000 வேட்டைக்காரர்களை காட்டிற்கு அனுப்பினேன். அவர்கள் கொடிய விலங்குகளை வேட்டையாடி கொன்றுவிட்டார்கள். 2ஆம் ஆண்டு முடிவில் 1000 விவசாயிகள் சென்றார்கள் காட்டை உழுது. இன்று ஏராளமான தானியங்கள் காய்கறிகள். 3ஆம் ஆண்டு முடிவில் 1000 கட்டடக்கலை வல்லுநர்கள் தொழிலாளர்கள் சென்றனர். இன்று வீடு வாசல் அரண்மனை அந்தப்புறம் சாலைகள் எல்லாம் தயார். 4ஆம் ஆண்டு முடிவில் 1000 அரசு அதிகாரிகள் சென்றனர். நிர்வாகம் சீரடைந்தது. இந்த 4000 பேரும் தங்கள் மனைவி குழந்தைகளுடன் சென்று அங்கே வாழ்கின்றனர். இப்போது நான் காட்டிற்கு போகவில்லை, என்னுடைய நாட்டிற்கு போகின்றேன். சாகப் போகவில்லை அப்பா, வாழப்போகின்றேன். அதுவும் மன்னனாக ஆளப்போகின்றேன். உனக்கு ஒருவேளை அரண்மனை படகோட்டி வேலை வேண்டுமென்றால் இந்த படகோடு இப்படியே வேலைக்கு சேர்ந்துவிடு என்றான் மன்னன். ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், மன்னனின் வெற்றிக்கு காரணங்கள் யாவை? பல காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக 2 எடுத்துக்கொள்ளலாம். 1, 5 ஆண்டுகளுக்கு பின் உயிர் வாழ வேண்டும், அதுவும் மன்னனாகவே வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தது. 2வது காரணம், அந்த முடிவினை அடைவதற்காக திட்டமிட்டு உழைத்தது. அந்த மன்னனுடைய வெற்றிக்கு மட்டும் இல்லை, நம்ம அனைவருடைய வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கு தேவை ஒரு இலக்கை நிர்ணயிக்கணும், அதற்கான திட்டமிடுதலும். திட்டமிட்ட பின் வெற்றி பெறும் வரை கடுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் உழைக்கணும். இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் உங்களின் எதிர்காலம். இப்போது ஒருவன் கடுமையாக உழைக்கிறானோ அதுதான் அவனுடைய வருமானமாக பின்னால் மாறும். இப்போது ஆழ்ந்து படிக்கும் மாணவருக்கு அதுதான் தேர்ச்சி என்று ஒரு எதிர்காலத்தை கொண்டு வரும். அப்படி பார்த்தால் எல்லாமே இப்போது நாம் செய்வது செய்து கொண்டிருப்பது தான் நம் நாளைய வாழ்வை தீர்மானிக்கிறது. அவை ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்தால் நம் வாழ்க்கை எவ்வளவு மேன்மையாக அமையும். எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன் திட்டமிடுங்கள். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன் பலமுறை யோசியுங்கள். நன்றாக இருக்கும் என்று நாம் உணர்ந்த பின்
அதை செயல்முறைப்படுத்துங்கள். பின் வெற்றி நமக்கே. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச்.